Hello friends, welcome to our channel Promise Crafts. In this channel, we home decor plus or home organizer. We have a cardboard. That is 24 into 14 cm. That is 4 cm. That is 4 cm gap. That is grease. That is 9 cm. That is 11 cm. முக்கோண மாதிரி வரைஞ்சு வந்துட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பீஸ் மட்டும் இது ஒரு வீடு மாதிரி இருக்கிறதுக்காக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே வந்துட்டு 4 சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் 4.5 சென்டிமீட்டர் விட்டு இது மாதிரி வந்துட்டு மடக்கி வச்சுருக்கேன் அந்த கார்ட்போர்டை. அதுக்கப்புறம் நான் அந்த ரெண்டு சின்ன கார்ட்போர்டு இருக்கு இல்லையா 9 × 4 சென்டிமீட்டர் அந்த ரெண்டு சின்ன கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நான் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை சின்ன கார்ட்போர்டில் வந்துட்டு நான் சுற்றியும் க்ளூ போட்டுக்கிறேன். அந்த பெரிய சைஸில் வந்துட்டு ஏதோ ஒரு சைஸில் மட்டும் க்ளூ போட்டால் பார்த்து இன்னொரு சைடில் போட வேணும்னு அவசியம் இல்லை. நான் வந்துட்டு போட்டுட்டேன். இது மாதிரி வந்துட்டு சைடில் ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் ஒட்ட போகிறோம். அது ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வச்சு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். அதே மாதிரி வந்துட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி அதில் க்ளூ போட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸை மேலே வச்சு ஒட்டினதுக்கப்புறம் மேலேயும் ஒட்டிக்கிறேன். அந்த பெரிய கார்ட்போர்டு இருந்தது இல்லையா 11 × 4 சென்டிமீட்டர் அந்த கார்ட்போர்டு வந்துட்டு நான் மேலே வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி அதே மாதிரி தான் இந்த சைடும் ஒட்டிக்கிறேன். ஒட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வீடு ஷேப்பில் கிடச்சிரும். இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இது வந்துட்டு வளையல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா மெட்டல் வளையல், அதை வந்துட்டு யூஸ் ஆகாமல் போயிடுச்சு. அந்த வளையல் எடுத்து எஸ் ஷேப்புக்கு வந்துட்டு நான் அதை வளைச்சிட்டு பாக்கி போர்ஷன் வந்துட்டு இது மாதிரி முன்னையும் பின்னையும் திருப்பினீங்க அப்படின்னா அது வந்துட்டு உடஞ்சிரும். ஏன்னா வந்துட்டு அது அலுமினியம் தானே. இது மாதிரி எஸ் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு அதில் மாட்டி வச்சுக்கிறேன். எஸ் ஷேப்பில் இருந்தால் மாட்டணும் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. அதே மாதிரி வந்துட்டு நான் க்ளூகன் யூஸ் பண்ணி அதை ஒட்டிக்கிறேன். இது மாதிரி மூணுன்னா வந்துட்டு நான் அந்த வளையல் பீஸ் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. க்ளூகன் போட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கேலண்டர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பரை கூட ஒட்டலாம். நான் அது வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அதனால கேலண்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் க்ளூ ப்ளஸ் வாட்டர் ரெண்டும் ஈக்குவலாக எடுத்து அந்த யூஸ் பண்ணி வந்துட்டு ஒட்டிகிட்ருக்கேன். எங்கெங்கே ஒட்டுற அப்படின்னா அந்த கார்ட்போர்ட் ஓப்பனாக தெரியுது இல்லையா அந்த இடத்துலையும், அதுக்கப்புறம் நம்ம க்ளூ கன் போட்டு ஒட்டின இடத்துலையும் வந்துட்டு நான் இந்த கேலண்டர் பேப்பர் வச்சு ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி அது ஃபுல்லாக வந்துட்டு நான் ஒட்டிட்டேன். உள்ளே ஒட்டியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி வந்துட்டு சைட்லேயும் ஒட்டியிருக்கேன். நான் ஒட்டாத ஒரே இடம் அப்படின்னா அந்த பின்னாடி இருக்க அந்த முக்கோணம் மட்டும்தான். மற்ற இடத்துல எல்லாத்தையும் ஒட்டியிருந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு அதுக்கு ஜெசம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஜெசம்ன்றது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ளஸ் க்ளூ அதுக்கப்புறம் தண்ணி மூணுமே வந்துட்டு ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ண ஒரு மிக்சர் தான். உங்ககிட்ட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லை அப்படின்னா வால் புட்டி இல்லை ஒயிட் சிமெண்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மிக்சர் எடுத்து நான் அந்த போர்ட் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பின்னாடி மட்டும் அப்ளை பண்ணல ஏன்னா வந்துட்டு அது தெரிய போகிறது இல்லையா, அதனால் இது மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கீழேயும் பின்னாடியும் மட்டும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணல. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க் பிங்க் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி நான் அந்த கலர் வந்துட்டு பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு ரொம்ப க்ளோஸியாக இருந்தால் நட்டி அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த க்ளோவாக தெரியாது. மிக்ஸ் பண்ணிட்டு நான் எங்கெங்கேயெல்லாம் ஜெசோ அடிச்சனோ அந்த இடத்துலையெல்லாம் வந்துட்டு நான் அந்த பெயிண்ட் வந்துட்டு அடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் டெக்கரேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பெயிண்ட்டு டிசைன்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். நான் வந்துட்டு ஒரே கலராக இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரே கலரில் வந்துட்டு பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஐ ட்ராப் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி அதோட முனையில் வந்துட்டு பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை வந்துட்டு இது மாதிரி நம்ம செஞ்சோம் இல்லையா அதில் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டு இன்னும் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கேலண்டர் பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். போட்டுட்டு திணறு காய விட்டிங்க அப்படின்னா அதை வந்துட்டு சேவத்தில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இதில் வந்துட்டு நான் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அதில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி செவத்தில் மாட்டியிருக்கேன் இல்லையா, செவத்தில் மாட்டிட்டு அதில் மாஸ்க் அதுக்கப்புறம் கீ எல்லாமோ மாட்டி வச்சுட்டேன். பிடிச்சிருந்தா வந்துட்டு செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.